ஹாய் கேய்ஸ், வெல்கம் டு இது வேற லெவல். தமிழர்களுடைய சைவ ஆலயங்களில் அன்று முதல் இன்று வரை பல சிற்ப வேலைகள் நடந்தாலும் அவற்றில் எல்லாவற்றையும் மிஞ்சிய சிற்ப வேலை எதுவென்று தெரியுமா? அந்நிய இனத்தவர்களும் அந்நிய தேசத்தவர்களும் நம்முடைய சைவ ஆலயங்களில் காலடி எடுத்து வைக்கும்போது எதை கண்டு மூக்கில் விரல் வைத்து வியப்புற்று நிற்கிறார்கள் என்று தெரியுமா? பலரும் கண்டு நடுங்கும் யானையை விட பல மடங்கு உயரமான, யாராலும் நம்ப முடியாத யாளி விலங்குதான் அது. அதை பற்றிய காணொளி தான் இது. இக்காணொளியை பார்வையிடுவதற்கு முன்னர், நம் சேனலை புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். தமிழர்களுடைய பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலயங்களின் சிற்பங்களில் ஒரு மனிதன் என்னவென்று தெரியாத கொடூரமான ஒரு உயிரினத்தின் மேல் அமர்ந்திருப்பது எம்மால் அவதானிக்க முடியும். இந்த மனிதன் அமர்ந்திருக்கும் மிருகத்தோடு அதை ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட டைனோசரை விட மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்க வேண்டும். யானையின் தும்பிக்கை, சிங்கத்தோடு உடல், இவை இரண்டும் கலந்தவை என்னவாக இருக்க முடியும்? இதைவிட ஆச்சரியம், இந்த பிரம்மாண்டமான மிருகம் ஒரு எலியை நசிப்பது போன்று யானையை தன் காலினால் நசித்துக் கொண்டு இருக்கும். இப்படி யானையவே நசித்துக் கொண்டிருக்கும் ஒரு விசித்திரமான விலங்கினை எவ்வாறு பழங்கால தமிழர்கள் சிலையாக வடித்து இருக்க முடியும்? ஒருவேளை நிஜமாகவே அப்படி ஒரு மிருகத்தை பழந்தமிழர்கள் பார்த்திருப்பார்களா? அந்த சிற்பத்தில் காட்டியவாறே அதனை அடக்கி ஆண்டியிருப்பார்களா? அல்லது வெறும் கற்பனை உருவமா? உண்மையை உலகறிய செய்வோம். என்னதான் தமிழர்களுடைய ஆலயங்களில் பல்லாயிரக்கணக்கான யாளிகளை நம்மால் பார்க்க முடிந்தாலும், அவை எல்லாமே 1000-2500 வருடங்கள்தான் பழமையானவை. ஆகவே இவற்றை விட மிக பழமையான தகவல்களை வைத்துத்தான் இதை உண்மை என்று அறிய முடியும். கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த மொகஞ்சதாரு கரப்பா நாகரிகம், அந்த நாகரிகத்தில் இருந்த மக்கள் அவர்களுடைய கைப்பட எழுதிய கல்வெட்டு, ஆராய்ச்சிகள் படி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட யாளிகள் பற்றிய கல்வெட்டில் மிகவும் பழமையானது இந்த மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுதான். இந்த கல்வெட்டுகளில் இருக்கும் யாளி நாம் ஆலயங்களில் பார்த்ததை விட மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். இந்த யாளிக்கு காளையின் கொம்பும், யானையுடைய தந்தமும், மரிமானுடைய கழுத்தும், சிங்கத்துடைய உடலும், புலியுடைய காலும், பாம்பு போன்ற வாளும் இருக்கிறது. இதிலிருந்து தெளிவாக தெரியும் விஷயம் என்னவென்றால், மொகஞ்சதாரு மக்கள் உருவாக்கிய இந்த வகையான யாளி முழுக்க முழுக்க ஒரு கற்பனையாகவே இருந்திருக்கிறது. ஆகவே கிடைத்த இந்த ஆதாரமும் கற்பனையாகவே மாறிவிட்டது. இதை தாண்டி நாம் அடுத்த கட்டமாக பார்த்தால், தமிழக ஆலயங்களில் இருக்கும் யாளி சிற்பங்கள். ஆலயங்களில் இருக்கும் யாளி சிற்பங்களை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். தும்பிக்கை உடைய யாளிகள் கஜ யாளிகள் என்றும், ஆட்டுக்கொம்பு உடைய யாளிகள் மகர யாளி என்றும், சிங்க முகத்துடைய யாளிகள் சிம்ம யாளிகள் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. இங்கு அடிப்படையில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், யாளி எனப்படுவது ஒரு மிருகம்தான். ஆனால் அதற்கு எப்படி வெவ்வேறு 3 தலைகள் இருக்க முடியும்? கல்வெட்டுக்கள் படி பார்த்தால் இது டைனோசர் போன்று பிரம்மாண்டமான ஒரு உயிரினம். ஒரே காலத்தில் இந்த உயிரினம் 3 வித்தியாசமான பரிணாமம் எடுத்து வெவ்வேறு தோற்றத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்புகளே இல்லை. இது சற்று கசப்பாக இருந்தாலும் இதை சற்று ஓரமாக வைத்துவிட்டு சங்க இலக்கியத்திலும் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் யாளி பற்றிய முக்கியமானதொரு பாடல்தான் அகநானூற்றில் குறிஞ்சி திணையில் எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல் யாதெனில், இடம்படுவ அறியா வளம்படு வேட்டத்து, வாழ்வழி நடுங்க புகழ் வந்த ஆளி, உயர்நுதல் யானை புகர் முகர் தோற்றி, வெண்கோடு பொய்க்கும் தன்கமல் சோலை, பெருவரை எடுக்கத்தே ஒரு வேலேந்தி தனியேன் வருதல், அவனும் அஞ்சான்.
இந்த பாடலில் இடம்பெற்றதுதான் யாழி. இந்த ஒரு வரிதான் யாழி பற்றி சொல்கிறது. சீனர்கள் எவ்வாறு டிராகன்களை நம்பினார்களோ அவ்வாறே தமிழர்களும் யாழி என்கின்ற ஒரு உயிரினம் இருந்ததாக நம்புகிறார்கள். இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது யாழி என்கின்ற உயிரினம் இருந்ததா என்று இன்று வரைக்கும் கேள்விகளாகவே இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்ததில் உங்களுக்கு தோன்றுவது, யாழி என்கின்ற ஒரு மிருகம் உண்மையிலே இருந்ததா இல்லையா என்று கருத்தில் பதிவிடுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.